சீனாவைச் சேர்ந்த தம்பதி 31 வயதுடைய ஜுவாங் லியோங் மற்றும் அவருடைய கணவர் ஜாங் யாங் இவர்கள் இருவரும் இந்தோனேசியாவிற்கு சுற்றுலா சென்றனர். அவர்கள் கிழக்கு ஜாவா மாகாணத்தில் உள்ள இஜென் என்ற எரிமலை பகுதிக்கு சென்றனர். இது பார்ப்பதற்கு நீல வண்ணத்தில் காட்சி தரும். அதில் ஈர்க்கப்பட்டு இந்த தம்பதி எரிமலை அருகே சென்றுள்ளனர். அப்போது லிஹோங் புகைப்படம் ஒன்றை எடுக்க விரும்பியுள்ளார். அப்போது அவர் திடீரென தவறி மலையின் 246 அடி ஆழப்பள்ளத்துக்குள் விழுந்துள்ளார். முதலில் எரிமலையின் முனைப்பகுதியில் 8 அல்லது 9 அடி தொலைவிலேயே பாதுகாப்பாக லிஹோங் நின்றிருக்கின்றார். அதன் பின்பு புகைப்படத்தின் பின்னணி நன்றாக இருக்க வேண்டும் என நெருங்கி சென்றிருக்கின்றார். அவருடைய கணவர் புகைப்படம் எடுத்தபடி இருந்திருக்கின்றார். இதில் லிஹோங்கின் ஆடை காற்று வேகத்தில் இழுத்து கவனக்குறைவாக பின்னால் சென்றுள்ளார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த தவறான செயலால் அவர் எரிமலைக்குள் விழுந்து உயிரிழந்துள்ளார். அவர்களுடைய சுற்றுலா வழிகாட்டி தொடர்ந்து எச்சரித்து வந்தபோதும் லிஹோங் தொடக்கத்தில் அதனை கேட்டுக்கொண்டாலும் பின்னர் கவனத்தில் கொள்ளவில்லை. இந்த சம்பவத்தில் 2 மணி நேர தேடுதலுக்கு பின்பு அவருடைய உடல் மீட்கப்பட்டது. அவர் மலைப்பகுதியில் விழுந்ததில் படுகாயம் அடைந்து உயிரிழந்துள்ளார். அந்த நாட்டில் உள்ள 130 துடிப்பான எரிமலைகளில் இஜென் எரிமலையும் ஒன்று. இயற்கை அதிசயங்களை கொண்ட இந்த எரிமலையை காண்பதற்காக சுற்றுலாவாசிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும்.